வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா சற்று முன் மோடி மீது ஊழல் புகாரை வெளியிட்ட முதல்வர் பதிலடி கொடுத்த அண்ணாமலை. அதாவது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழல் புகாரை பற்றி நம் ஒரு திருமண மகள் வைத்து நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்திருந்தார். அதாவது மோடி அவர்கள் 7 விதமான ஊழல்களை செய்திருக்கிறார் என்பது போலவும், அதில் 500,000 கோடிகள் ஊழல்கள் இருப்பதாகவும், இது அத்தனை கோடிகளும் அதாவது 1,00,000 கோடிகளும் நம் மோடி அவர்கள் தான் ஊழலை முழுக்க முழுக்க செய்திருப்பார் என்று நம் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். முக்கியமாக குறிப்பிட்டுள்ள விஷயம், ஊழலாட்சியை ஒழிப்போம் ஊழலாட்சியை ஒழிப்போம் என்று கூறிவிட்டு ஒட்டுமொத்த ஊழலையும் தான் தான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார், அவருடைய கட்சி தரப்பினர்களும் இருக்கிறார்கள் என்று அதிகப்படியான விஷயங்களை நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடியை வைத்து பேசியிருக்கிறார். ஓகேங்களா, இது அடுத்து ஒரு விஷயம் வந்திருக்கிறது, அதாவது தனித்து விடப்பட்ட நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். காரணம் என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த 100,000 அதாவது 2,00,000 கோடிகளுக்கு மேலாக இருக்கும் இந்த ஊழலை அவரை வெளிப்படையாக ஒரு முதல்வர் தமிழ்நாட்டின் சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியிட்டிருக்கார் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சிக்கல்கள், முக்கியமாக இது உண்மை செய்திகளா பொய் செய்திகளா என்ற பல விஷயங்கள் கேட்கப்படும். ஓகேங்களா, இது அடுத்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கும் பொழுது அது இந்தியன் கூட்டணி அதாவது காங்கிரஸ் ராகுல் காந்தியோ இல்லை மம்தா பானர்ஜியோ இல்லை அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபர்களோ அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களோ எந்த ஒரு நபர்களும் இதை பற்றி பேசாமல் இருக்கிறார்களே. அப்படி என்றால் இதில் என்ன இருக்கிறது அப்படி என்றபோது போல் அதிக செய்தி தொகுப்பாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மோடி ஊழல் செய்திருந்தால் அவர்களை வைத்து கிழிப்பதற்கு ஏற்கனவே நம்முடைய மம்தா பானர்ஜி ராகுல் காந்திலாம் இருக்கிறார்கள் எதிர்கட்சியாக. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஒரு 2,00,000 கோடி ஊழல் என்பதை தெரிந்து கொண்டு எதற்காக வாய் திறக்காமல் இருப்பார்கள்? அப்படி என்றால் இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயமாக இருக்கலாம் அப்படி என்பது போல் கூறுகிறார்கள். முக்கியமாக அண்ணாமலை தெரிவித்திருந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதலில் நன்றாக படியுங்கள், அப்படி படித்தால் உங்களுக்கே தெரிந்துவிடும். அதில் இவ்வளவு கோடிகள் ஊழலாயிருக்கிறது என்பதை தெரிவிக்கவில்லை, இதோடு கொஞ்சம் அதிக பணம் ஆயிருக்கிறது என்பதை தான் தெரிவித்திருந்தார்கள். அதை கூட சரியாக பார்க்க முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை வெளியிடுகிறார்கள் என்பது போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல் வன்மையை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்து கூறியிருந்தார். இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட்டிருக்கிறது. அதாவது திமுகவின் ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளிவருவதால் தான் இப்படி மற்றவர்கள் ஊழலை வெளியிட்டாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வோம், தானும் சரி மற்றவர்களும் சரி ஒரு ஊழல்வாதிகள் தான் என்பதை தெரிவித்து விடலாம் என்பதற்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி செய்கிறார் என்பது போலவும், முக்கியமாக இவர்கள் கொள்ளையடிப்பதை விட நாங்கள் ஊழல் செய்வது கொள்ளையடிப்பது கம்மிதான் என்பது போலவும் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இவர்களை விட பெருச்சாளிகள் இந்த பெருச்சாளிகள் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இந்த பெருச்சாளிகள் என்பது போலவும், அவர்களை விட இங்கு யாரும் பெரிய ஊழல் இல்லை என்பதும் நம் அண்ணாமலை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். நம்முடைய திமுக அமைச்சர்களையும் திமுக தரப்பில் போகையும் பெருச்சாளி என்பதை விவரமாக நம் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு இழிவான பேச்சாக பார்க்கப்படுகிறது மக்களிடையே. ஏனென்றால் என்னதான் ஒரு ஊழல் செய்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபரை பெருச்சாளி என்று ஒரு தவறான வார்த்தைகளால் கூறப்படுவது இன்னும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இதனால் திமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையில் கடுமையான மோதல் நடந்து வருகிறது. முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் அண்ணாமலை பற்றி உதயநிதம் கேட்டால் வாயவே தொடக்க மடிக்கார், அங்கிருந்து ஓடிவிடுகிறார் என்பது பல நபர்களின் பேச்சாக வந்து அமைந்திருது. இதற்கான காரணங்கள் என்ன, இதை பற்றி விவரங்கள் என பல விஷயங்கள் உள்ளன. இது இருக்கக்கூடிய ஆதாரங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது தெரிகிறது. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இதை பற்றி உங்களுடைய கருத்து தெரிவிங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.